ஹே ஆல், இன்னைக்கு வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லைட்டிங் எஃபெக்டோட ஒரு பார்ட்டி எஃபெக்டில் நல்லா வைப் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிற மது பிரியர்களுக்கும், அதோட மான்கறி எங்கே விற்கிது அப்படின்னு தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்க ஒரு ஃபூடிக்கோ இல்லை ஒரு நான்வெஜ் லவருக்கோ தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட அனலிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா 50% ஆஃப் பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல ஒரு கிளாஸியான லுக்கோட நல்ல நைட் எஃபெக்டோட நீங்க பார் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க போக வேண்டிய இடம் புக்கீஸ் எம்ஆர்டி பக்கத்துல இருக்க இந்த அராப் ஸ்ட்ரீட் தான். இங்க நீங்க போனீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சுத்தி பார் மட்டும்தான். அப்புறம் சில கடைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி விற்கிற கடை. நமக்கு வந்து அந்த இடத்துல மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எனக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கும் நல்ல லைட்டிங் எஃபெக்டோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேக்ரவுண்டு ரொம்ப சூப்பரான பேக்ரவுண்டு, கலர்ஃபுல் பேக்ரவுண்டோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த அராப் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்களும் போகிறதுனா போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் யாருமே சரக்கடிக்க மாட்டோம். ஸோ எனக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்சம் ரெசார்ட்னு சொல்லி கூகுள் மேப்பில் காட்டுச்சு, இங்கே முத்ராபாக் விற்கிது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த கடை அன்னைக்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு, பிகாஸ் அன்றைக்கி வந்து பக்ரீத் ஈவினிங்கிறனால சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அராப் ஸ்ட்ரீட் மசூதிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற கடைகளில் ஒன்று தான் அந்த ஜம்சம் ரெசார்ட்டு. நாங்கள் போனப்போ இல்லை, நீங்கள் போனப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதனால தான் நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா அல் தஸ்னீம் ரெசார்ட்னு போட்டிருக்கோம். முத்ராபாக்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதுக்காக தான் நான் கியூசி விஜய் எல்லாருமே போனோம். கடைசியில் அங்கே போய் பார்த்தோம்னா பீர் முத்ராபாக்கே விற்றுச்சு. ஸோ அதையே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். கொரோனாலாம் வரதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தீபாவளியில் அப்போ தான் நாங்கள் போயிட்டு இந்த மான்கறி சாப்பிட்ருந்தோம் தேக்கால. அதுக்கப்புறம் இப்போ தான் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இந்த முத்ராபாக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான புரோட்டா போடுற மாதிரி தான் வீசிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க புரோட்டாவை எடுத்து வச்சு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை அப்ளை பண்ணி விட்டு அது மேலே அந்த பவுடர் மாதிரி தூவுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மான்கறியா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்கு, தம்பி நீங்கள் நம்பித்தான் ஆகணும், இதுதான் மான்கறி, இதை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அப்படியே எடுத்து புரோட்டாக்கல் மேலே போட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விட்டு அது மேலே இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றி அது மேலே எண்ணெயும் ஊற்றி நல்லா புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ இந்த மேக்கிங் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் ஒரு டீ எடுத்துட்டு வந்துடுறேன். முத்ராபாக் சைஸை பார்த்தோம்னா ஒரு இதை சாப்பிட்டோம்னா ஒரு ஆளுக்கு நைட்டு டின்னரே முடிஞ்சிடும். அதனால நாங்கள் 4 பேராக ஷேர் பண்ணி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த டேஸ்ட் அந்த டீர் முத்ராபாக்கில் கிடைக்கல. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் மான் பிரியாணி, பட் அந்த டேஸ்ட் இதில் வரலை. சும்மா ஒரு நார்மலான ஒரு முத்ராபாக் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ ஹெவியான இல்லை, ஆவரேஜ் தான். இதுக்கு ரேங்கிங் கொடுக்கலாம் நம்ம. நீங்களும் முத்ராபாக் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு டேஸ்ட் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற எந்த கடையும் ட்ரை பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.